உங்களுக்கு வலி இருக்கா இப்போ? நல்ல பெயின் இருக்குது. காலை லைட்டாக போய் சாச்சினாமிக்கு இங்கே நல்ல பெயின் இருக்கா? ஓகே ஓகே. கடுமையான ஊரில் எல்லாம் கிடையாது இல்லை. சரி, இதில் உங்களுக்கு அடிபட்டது மூணு நாளைக்கு முன்னாடியா? தஸ் இதில் அடிபட்டது. இவங்களோட லெக்க பார்க்கும்போது ரெண்டு கால் பாதத்திலுமே சிமிலர் ப்ராப்ளம் தான் ஆல்ரெடி அவங்களுக்கு டூ இயர்ஸா இருக்குது. இது டிபிக்கல் பிளான்டார் சோரியாசிஸ் அப்படிங்கிற விஷயம். பிளான்டார் சோரியாசிஸ்னா கால் பாதங்கள் வரக்கூடிய சோரியாசிஸ் ப்ராப்ளம். இது வழக்கமாக உள்ளங்கால் அதோட அடிப்பக்கம் டார்சம் ஆஃப் தி ஃபுட் தென் உள்ளங்கை எல்லாத்துலேயுமே வர்றதுக்கு சான்ஸ் உண்டு. உள்ளங்கை காப்பீங்க உனக்கு வந்த ஏரியா தான் அதுக்கான கரெக்டான ஸ்பேஸு. பட் இதில் இந்த ரைட் லெக்கில் இப்போ வந்து ஸ்பெஷலாக ஒரு ஸ்வெல்லிங் ப்ளஸ் ஒரு இன்ஃபெக்ஷன் அவங்களுக்கு இருக்குது. இது வந்து ஒரு செகண்டரி மேட்டர் அப்படின்னா ரியல் ப்ராப்ளம் அவங்களோட வந்து பிளான்டார் சோரியாசிஸ் ப்ராப்ளம். ஒரு 3 days பேக் என்ன ஆயிருக்கு அப்படின்னா ஒரு ஆக்சிடென்டல் இன்ஜுரி அவங்களோட காலோட கரண்ட பகுதியில் இது ஒரு இன்ஜுரி சரியில் ஒரு சின்ன ப்ளீடிங் ஸ்பாட் நம்ம பார்க்க முடியுது. ஸோ இது இவங்களோட ப்ராப்ளத்துக்கும் இந்த இன்ஜுரிக்கும் சம்மந்தமே கிடையாது. இப்போ யாருக்கு வேணாலும் இன்ஜுரி படலாம், அதே மாதிரி உங்களுக்கு ஒரு இன்ஜுரி பட்டுருக்குது. ஸோ ஆல்ரெடி ஒரு எக்ஸிஸ்டிங் ப்ராப்ளம், அந்த எக்ஸிஸ்டிங் ப்ராப்ளத்தில் ஒரு இன்ஜுரி ஆகும்போது இந்த பர்டிகுலர் அந்த ஓப்பனிங் வழியாக பாக்டீரியாஸ் உள்ள என்ட்ரி பண்ணும்போது இந்த லோக்கல் இன்ஃபெக்ஷன் ஆகுது. அப்போ ஆல்ரெடி எல்லா இடமுமே வீக்காக இருக்கக்கூடிய பட்சத்தில் என்ன நடக்கும், ஒரு ஸ்வெல்லிங் ஃபார்ம் ஆகும். ஸோ அவங்களுக்கு ஸ்வெல்லிங் ஒரு செல்லுலைட்டிஸாகவே ஃபார்ம் ஆகிடுச்சு. ஸோ எக்ஸாக்ட் ப்ராப்ளம் பிளான்டார் சோரியாசிஸ் வித் இன்ஃபெக்ஷன் அப்படின்னு சொல்ல முடியாது அந்த ஸ்டேஜில் இருக்கிறாங்க. ஸோ ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இவங்களோட ஃபஸ்ட்டு டியூட்டி, நம்ம இப்போ பண்ணக்கூடிய ஃபஸ்ட்டு டியூட்டி இந்த இன்ஃபெக்ஷன் அவ்வளோவே செட்டில் பண்ணி நார்மல் ஆகுறது ஃபஸ்ட்டு டியூட்டி. இப்போ இவ்வளவு விகாரமாக அவங்க கால் பார்க்குறதுக்கு இருக்குது. ஸோ இவ்வளவு இச்சிங் இருக்குது அப்படின்னு நம்ம யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா இச்சிங் நம்ம எதிர்பார்க்குற அளவுக்கு கண்டிப்பாக இருக்காது. ரொம்ப 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 லிட்டில் இச்சிங் தான் அதுக்கு இருக்கும். சப்போஸ் இதே ப்ராப்ளத்தை மாதிரி இன்னொரு இஷ்யூ உண்டு, அது வந்து எக்ஸிமான்னு சொல்ல முடியாது. நம்ம நிறைய பார்த்துருப்போம், நிறைய எக்ஸிமா பார்த்துருப்போம். பட் இந்த ப்ராப்ளம் வந்து எக்ஸிமா கிடையாது. எக்ஸிமாவை இதையே வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதோட மெயின் க்ரைட்டீரியாவே இச்சிங் தான். ரொம்ப கடுமையான இச்சிங் இருந்ததுன்னா அது வந்து எக்ஸிமா ப்ராப்ளம் அப்படின்ற ஒரு டயக்னோசிஸ் வர முடியும். இதில் வந்து இச்சிங் நம்ம ஸ்பெசிஃபிக்காக இருக்காது. ஸோ வித்தவுட் இச்சிங் அவங்களுக்கு வந்து ஸ்கின் பீலிங் இருக்குது, அதுக்கப்புறமா ப்ளீடிங் ஸ்பாட் தானாகவே இருக்குது. இப்போ இந்த ஆக்சிடென்டல் இன்ஜுரினால உள்ள ப்ளீடிங் ஸ்பாட் தவிர மற்றபடி அவங்களுக்கு அந்த ஸ்கின் நம்ம பீலாகி வரும்போது அந்த இடத்துல ப்ளீடிங் ஸ்பாட் இருக்கும் ஆல்ரெடி. ஸோ நம்ம
இனிஷியல் ட்ரீட்மெண்ட் அப்படின்ற ஒரு இதுக்கு நம்ம இப்போ பண்ண போகிறோம். இப்போ ஆல்ரெடி இந்த ப்ராப்ளத்துக்கு, ஆக்சுவலி சோரியாசிஸ் ப்ராப்ளத்துக்காக ஒரு 2 இயர்ஸாக டிஃப்ரெண்ட் மெடிக்கேஷன்ஸ் அவங்க எடுத்துட்டுருக்குறாங்க. பட் ஃபாலோ சரியில்லாமல் கூட இருக்கலாம், ப்ராப்பராக அதுக்கு வந்து ஒரு ரெஸ்பான்ஸ் கிடைக்கல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்மளோட டியூட்டி எவ்வளவு ஏழியஸ்டாக இந்த ப்ராப்ளத்தை வந்து செட்டில் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம செட்டில் பண்ண போகிறோம். நீங்கள் கோஆப்ரேட் பண்ணுவீங்கல்ல, பண்ணலாம் இல்லை, ஓகே. ஸோ கோஆப்ரேட் பண்ணுறதா சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இனிஷியல் ஸ்டெப் இன்ஃபெக்ஷனை கம் டவுன் பண்ணுறது, செகண்ட் ஸ்டெப் வந்து அவங்களோட ரியல் ப்ராப்ளத்தோட ட்ரீட்மெண்ட். பட் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ரைட் லெக்கில் இருக்கக்கூடிய இன்ஃபெக்ஷனை சரி பண்ணுறதுக்காக நம்ம இனிஷியல் ட்ரீட்மெண்ட் பண்ண போகிறோம். சேம் டைம் லெஃப்ட் ஃபுட்டில் இருக்கக்கூடிய அந்த ஸ்கின் சோரியாட்டிக் லீஷனுக்காக எக்ஸ்டர்னல் அப்ளிகேஷனை இப்போவே நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ கிளியராக ஃபாலோ பண்ணிக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இது அப்டேட்டட் வீடியோஸ் வந்து திரும்ப நான் ஷேர் பண்ணுறேன். தேங்க்யூ.